ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்ட் டூ தமிழா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகிலேயே மிகவும் மதிக்கப்படும் டாப் 10 நிறுவனங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10வது இடத்துல இருக்கிற நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட பெயர் ஜேபி மோர்கன் சேஸ். இது எது சம்மந்தப்பட்ட, எந்த துறை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா பேங்க். அடுத்தது 9வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் பெட்டெக்ஸ். இது என்ன துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி. இது 8வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ். இது எது சம்மந்தப்பட்ட துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான சேவை. அடுத்ததான் 7வது இடத்துல இருக்கிற நிறுவனத்தோட பெயர் மைக்ரோசாஃப்ட். இது என்ன துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் மென்பொருள் துறையை சார்ந்தது. அடுத்து 6வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்ட் டிஸ்னி. இது எது சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா, பொழுதுபோக்கு. 5வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ். இது எது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுத்துறையை சார்ந்தது. 4வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சைகூர் ஹெத்வே அப்படிங்கிற நிறுவனம். இது எது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ். அடுத்ததாக 3வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட். இது எது சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் சேவை மற்றும் ரீட்டைல். அடுத்ததாக 2வது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான். இது எது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் சேவை மற்றும் ரீட்டைல். அடுத்து உலகிலேயே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள். இது எது சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் தயாரிப்பு மற்றும் விற்பனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு எது சம்மந்தப்பட்ட தகவல் வேணும் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.